இன்னைக்கு நம்ம ட்ரிப்ளிகேனில் இருக்கிற ரிஸ்வான் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். நம்ம வந்து சில்லி சிக்கன்லாம் சாப்பிட்ருப்போம், அதே மெத்தடில் வந்து அவங்க சில்லி பீஃப் வந்து பண்ணியிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இல்லாத மாதிரி பிரியாணியில் வந்து அவங்க கேப்சிகம் கட் பண்ணி போட்டுக்கிறாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது சிக்கனு. ஹாய், வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ட்ரிப்ளிகேனில் இருக்கிற ரிஸ்வான் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட நிறையா ஃபுட் வெரைட்டிஸ் ட்ரை பண்ணுறதுக்கு தான். இங்கே இருக்கிற நிறைய பேர் கேட்டு பார்த்து அவங்களோட ஃபுட்டெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் சரி இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்துடலாம், அவங்களோட ஃபுட்டு எப்படின்னு பார்த்துடலாம், அவங்களோட ஷேர் பண்ணலாம் நினச்சேன். இப்போ நம்ம நேராக உள்ளே போய்ட்டு என்ன வெரைட்டிஸ் வந்து ஃபுட்டு இருக்குது, அதோடய டேஸ்ட் எப்படின்னு நான் அவங்களோட சாப்பிட்டு பார்த்து ஷேர் பண்ணுறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் வீடியோ. காய்ஸ், நம்ம வந்து உள்ளே உட்காந்துச்சு. ஆக்சுவலி வந்து ரெண்டு டைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஏசி, இன்னொன்று நான் ஏசி. கீழே நான் ஏசி போய் உட்காந்துருந்தேன். எனக்கு இந்த கிளைமேட்டுக்கு வந்து ஓவராக ஸ்வெட் ஆகிறதுனால நான் மேலே ஏசி போதும்னு சொல்லிட்டு ஏசியில் வந்துட்டேன். இப்போ நிறைய ஃபுட் வந்து நான் ஆர்டர் பண்ணிடுறேன், எல்லாமே இங்கே தான் இருக்குது. இது எல்லாமே அவங்களோட சிக்னேச்சர்னு சொன்னாங்க. சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணிடுறோம்னு சொல்லியிருந்தேன். வாங்க, பீஃப் சீக், சில்லி பீஃப், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் பிரியாணி, சிக்கன் டிக்கா, சிக்கன் தந்தூரி, சிக்கன் பிளேட் ஷவர்மா, க்ரீன் சட்னி ஒன்று கொடுத்துருக்குறாங்க, பிரியாணி கொடுக்குற கத்திரிக்காய். காய்ஸ், இவங்க ஃபஸ்ட்டு வந்து பீஃப் சீக் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த கெவ மாதிரியே வந்து அந்த சார்கோல்லாம் போட்டு எடுப்பாங்க, நீள நிலமாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வந்து பெருசு பெருசாக கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்தா இந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. நான் வேலை வந்து நல்லா கிறிஸ்பியாக வேறு இருக்குது. இப்போ உடச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உதுந்து உந்து போகிற மாதிரி தெரியலை. இங்கே பாருங்கள், அந்த பீஃப்லாம் அப்படியே விட்டு வருது. பட் ஸ்வீட் டேஸ்ட் மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்குது, உள்ள வந்து சாப்பிட்டா இருக்குது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன், பீஃபோட ஹார்ட்னஸ் வந்து நல்லாவே தெரியுது. ஒரு சில சீக்கிரம் வந்து சாப்பிட வச்சுக்கோங்களேன், அப்படி உதிரி உதிரியாக உதிந்துடும். இது எப்படி இருக்குன்னா, பீஃபை வந்து ரொம்ப அவங்க வந்து பொடி பொடியாக ஆக்காமல் நீங்கள் நம்ம சக்க சக்கையாக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து எனக்கு கடிக்கும்போது அப்படியே கடிபடுது. ஸ்பைசினஸ் வந்து இருக்குது, ரொம்ப ஸ்பைசினஸ்ஸாக இல்லாமல் லைட்டாக வந்து இருக்குது, ஆனால் ஓவர் ஸ்பைசினஸ் கிடையாது. தரம் சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. காய்ஸ், சில்லி பீஃப், நம்ம வந்து சில்லி சிக்கன்லாம் சாப்பிட்ருப்போம், அதே மெத்தடில் வந்து அவங்க சில்லி பீஃப் வந்து பண்ணியிருக்காங்க. சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும், பீஃப் எப்படி இருக்குது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தாலே தெரியுது வெங்காயம்லாம் போட்டுருக்குறாங்க. ரொம்ப வந்து அவங்க ஃப்ரை பண்ணாமல் லைட்டான ஃப்ரையில் போட்டு வெங்காயமே தெரியுது. கேப்சிகம் போட்டுக்கிறாங்க, நல்லா மசாலா வர போட்டுக்கிறாங்க. ஸ்பைசியாக இருக்குமா இல்லையான்னு சாப்பிட்டு பார்த்தா தெரியும். நல்லா சூடாக வேறு இருக்குது, ஆய் வேற பறக்குது. லெட்ஸ் பீ ட்ரை. சில்லி சிக்கன் கொடுக்கும்போது எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்குது. போன்லெஸ் சில்லி சிக்கன் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே வந்து ஒரு கிறிஸ்மஸ் ஒன்று இருக்கும், மேலே ஹாலாக சாஃப்டாக இருக்கும். அதேமாதிரி பீஃப்லேயும் வந்து மேலே வந்து லைட்டாக ஹாலாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குது. அவங்க போட்டுக்க அந்த சாஸ், அதோட அந்த புளிப்பு இருக்குது. எப்போவுமே வந்து சில்லி வந்து ரொம்ப ஸ்பைசினஸ் இருக்காது, அந்த கேப்சிகத்தோட அந்த ஒரு ஃப்ளேவர் மட்டும் தான் இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் பீஃபோட ஃப்ளேவரில் இருக்குது, ஃபேண்டாஸ்டிக், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சிக்கனில் வந்து டிக்கா கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல தான் வந்து அவங்க ஹோல் போட்டு கம்மி இறங்கியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டோஸ்ட் பண்ணி டோஸ்ட் ஆகிருக்கு, மேலே வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இல்லை, ஓரளவு சாஃப்டாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃப்ளேவர் நல்லாயிருக்கு, சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இல்லை, ஒரு மாதிரி ஹார்டாக தான் இருக்குது. அந்த டிக்காவில் அந்த ஹார்ட்னஸ் இருக்கும், அதே ஹார்ட்னஸ் இருக்குது. மேலே அந்த டோஸ்ட் பண்ணி அந்த ஒரு ஸ்மோக்கி ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல் இருக்குது. ஓவரால் நல்லா, ஆனால் மசாலா சூப்பராக இருக்குது, லைட்டாக வந்து எனக்கு சால்ட்டியாக இருக்குது, ரொம்ப ஸ்பைசினஸ்ஸான இல்லை, நல்லாயிருக்கு. அந்த போருக்கு அந்த மசாலா வந்து எனக்கு பிடிச்சிருக்கு.
அந்த மசாலா சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து தந்தூரி சிக்கன் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ஹாஃப் தந்தூரி நினைக்கிறேன் இது. நல்ல ஒரு தந்தூரி கொடுத்துருக்காங்க, நல்லா கட் பண்ணி போட்டுக்கிறாங்க. மேலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த நல்லா டோஸ்ட் ஆகிருக்கலாம் எனக்கு தெரியுது பாருங்கள், அப்படி கையில் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளாக் கலரில் தெரியுது. மசாலாவுமே வந்து ஒரு மீடியமான டோஸ்ட் மாதிரி தெரியுது. சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, லைட்டாக ஒரு ஸ்பைசஸ் இருக்குது, தொண்டில் வந்து லைட்டாக ஒரு ஸ்பைசஸ் பிடிக்குது, நுனி நாட்டிலேயே பிடிக்குது. இதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கு, சிக்கன் வந்து மசாலா சூப்பராக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நல்லா டோஸ்ட் ஆகி போயிருக்கு, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது, அந்த லேயர் வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருப்பாங்க, சூப்பராக இருக்குது. ஏன்னா உள்ளே வரைக்கும் மசாலா போயிருக்கு, நல்லாயிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, மஸ்ட் ட்ரை. ஏன்னா வித்தியாசமான ஃப்ளேவராக இருக்குது, சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளே ஷவர்மா கொடுத்துருக்காங்க. நான் அவங்கள்ட்ட வரும்போது கேட்டேன், ஷவர்மாவில் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் ஃப்ளேவர் எதுவும் இருக்குதா, இல்லை ஒரே ஃப்ளேவர் தானே, ஒரே ஃப்ளேவர் தான் கொடுக்குறாங்க. அதிலே வந்து ரோலு ஷவர் ப்ளேட்டு ப்ளேட் சொல்லியிருக்கோம், இங்கே இருக்கு பாருங்கள். ஓ, நல்லா மயனஸ் வச்சு சிக்கன் மட்டுமே போட்டுக்கிறாங்க. ஆனால் குப்புஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற குப்புஸ் மாதிரி தான் இருக்குது, ஏன்னா அவங்க ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்க குப்புஸ் வந்து போடவே இல்லை. அதே நல்லா டோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நல்ல ஒரு சிக்கனோட எடுத்து சிக்கன் மட்டுமே போட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டஃபிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கடைசி டேஸ்ட். உள்ளவங்க போட்டுக்கிற அந்த சிக்கனோட ஸ்டஃபிங்ஸ் இருக்குது பாருங்கள், ஸ்பைசினஸ்ஸாக இருக்குது. இந்த மசாலா வந்து நல்லாயிருக்கு, லைட்டாக வந்து ஸ்பைசினஸ் வேறு இருக்குது, சால்ட்னஸ் வேறு இருக்குது. ஆனால் மேலே போகிற குப்பூஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வந்து ஹார்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா கணத்தை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தினா சாஃப்டாக இருக்கும். இப்போ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ட்ரை பண்ணலாம், மேலே சின்ன சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டுக்கிறாங்க. நல்லா சின்ன சின்ன பாஸ்மதி ரைஸாக வந்து போட்டுக்கிறாங்க, இங்கே பாருங்கள். நல்ல பொடி பொடியாக சிக்கனை வந்து கட் பண்ணி போடுங்க, சிக்கன் ஓரளவு சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த ஃப்ரைட் ரைஸோட அந்த பாஸ்மதி ரைஸோட ஃப்ளேவர் இருக்கும் பாருங்கள், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. அவங்க அதில் போடுற ஒரு மசாலா இருக்குது, பெப்பர் எல்லாம் அந்த மசாலா நல்லா இருக்குது, லைட்டாக ஒரு புளிப்பு இருக்குது, அதில் ஒரு காரம் இருக்குது. ஆனால் சிக்கன் மேலே நல்லா சாஃப்டாக இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கு. நான் நிறைய இடத்துல சாப்பிட்டுருக்குறேன், நான் சாப்பிட்ட இடத்துல எங்கெல்லாம் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்கோ அதே மாதிரி இதுவுமே நல்லாயிருக்கு, ஷுவர் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணலாம், ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக இருக்குது. அவங்களோட சிக்கன் பிரியாணி வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க, நம்ம டேஸ்ட் பண்ணாலே தெரியும். மேலே வந்து வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி போட்டுக்கிறாங்க, ஒரு எக் ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்குமே வந்து நல்லா ஃபுல் பாயில் பண்ணாமல் லைட்டாக பாயில் பண்ணால் அதோடய சாஃப்ட்னஸ் வர தெரியுது. பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருக்காங்க, ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது, ஏன்னா நல்லா வந்து வெந்துருக்கு, நல்லா வந்து பாயில் பண்ணியிருக்காங்க, நல்லா வெந்து போயிருக்குது. கேப்சிகத்தை வந்து அங்கே கட் பண்ணி போட்டுக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் இல்லாத மாதிரி பிரியாணியில் வந்து கேப்சிகம் கட் பண்ணி போட்டுக்கிறாங்க. சிக்கன் வந்து நல்லா, ஓ, இன்னும் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது, நல்லா சாஃப்டாக குழு குழுன்னு இருக்குது. ஓ மை காட், இன்னும் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது, சத்தியமாக வந்து அது எடுக்கும்போது ஹார்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சும்மா சாஃப்டாக இருக்குது சிக்கனு. நான் சிக்கனோடு வச்சு இந்த பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், அப்போ தான் எனக்கு ஒரிஜினலாக வந்து இந்த பிரியாணியோட டேஸ்ட் எனக்கு தெரியும். ஒரு காரம் ஒன்று இருக்குது, அந்த காரம் வந்து மசாலாவோட காரம் இல்லை, அவங்க ஏதோ சில்லி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சில்லி வந்து கடிக்கும்போது ஒரு காரம் வருது, நிறைய மசாலாவை அவங்க போடவே இல்லை, ஒரு மாதிரி ஜாலியான மசாலாவும் போகுது. அந்த மசாலாவோட ஃப்ளேவருமே நல்லாயிருக்கு, அது இந்த அனியன் வந்து அவங்க ஃப்ரை பண்ணி போட்டுருங்க பார்த்தீங்களா, அதோட ஃப்ளேவர் இந்த பிரியாணியோடலாம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவராக இருக்குது, ஏன்னா பிரியாணிலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் நல்லாயிருக்கு, சூப்பர். ஆனால் இந்த அளவு சிக்கன் சாஃப்டாக இருக்குன்னு சத்தியமாக நினச்சி பார்க்கல, அல்டிமேட்டு. காய்ஸ் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டேன், நான் மிச்சம் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மயோனஸ் அந்த க்ரீன் சட்னி மட்டும்தான். இந்த க்ரீன் சட்னி என்னென்னா இந்த எலுமிச்சை பழத்தில் வந்து மீன் ஃப்ளேவர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. மயோனஸ் வந்து இங்கே சாப்பிட்டேன், எனக்கு மயோனஸ் வந்து ஓகே தெரியுது, ஓரளவு அந்த க்ரீமி ஃபார்மில் இருக்குது, ரொம்ப க்ரீமியெல்லாம் லைட்டாக க்ரீமி ஃபார்மில் இருக்குது, மயோனஸ்மே நல்லாயிருக்கு. அவ்வளோதான் காய்ஸ், எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. எப்பவும் போல் நான் வெளியே போயிட்டு ஒரு ஷார்ட் ரிவ்யூ சொல்கிறேன், நல்லா சாப்பிட்டு முடிச்சு வரேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். காய்ஸ் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. இவனோட சாப்பாடுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுலேயும் வந்துட்டு எங்கேயுமே நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்க முடியாது. நான் ட்ரை பண்ணதில்லை, சில்லி சிக்கன் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். சில்லி பீஃப் கொடுத்தாங்க, அதில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அதே டேஸ்ட்டில் நல்லா இருந்தது. அவங்களோட பிரியாணியும் சூப்பராக இருந்தது, பிரியாணியில் வந்து சிக்கன் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. தந்தூரி சிக்கன் வந்து ட்ரை பண்ணோம், தந்தூரி சிக்கனுமே அவங்களோட மசாலா வந்து சூப்பராக இருந்தது. டிக்கா
ஃபுட்டாலையும் அந்த மசாலா வந்து சூப்பராக இருந்தது. அப்புறம் எனக்கு இதில் வந்து லைட்டாக கொஞ்சம் இதாக இருந்தது வந்துன்னா உங்களுக்கு ஷவர்மாவோட குப்பூஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தது, அது மட்டும் சாஃப்டாக இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும், இன்னும் நல்லா சூப்பராக இருந்திருக்கும். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருந்தது. நார்மலாக வந்து ஒரு நல்லா இருக்கிற ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் வந்துருந்தது, அதுவே ரொம்ப சூப்பராக இருந்தது. பீஃப் சீக்கிரமே வந்து ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி எடுத்துனா உழுந்து உந்து போகும். இது வந்து சாப்பிடும்போது நல்லா கடிச்சு கடிச்சு மென்று மென்று சாப்பிட முடியுது, அந்தளவுக்கு நல்லா ஹார்டாக வந்து ஒரு அது ஹார்டாக இருந்துச்சு, அந்த ரப்பர் மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி சாப்பிட்டு கடிச்சு கடிச்சு சாப்பிட முடிஞ்சிச்சு. காய்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்து, நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரிப்ளிகேனில் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா ஃபுட் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. அதுலேயும் மஸ்ட் ட்ரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள், அதில் சிக்கன் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது, எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் இது மாதிரி ஸ்பெஷலான ஃபுட் ஸ்பெஷலான ரெஸ்டாரண்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு. என்னோடய லைவ் விட்டு தெரிஞ்சுக்க வந்து இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் இருக்கு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைட் சீ யூ ஆன் அனதர் வீடியோ அண்ட் சைன் அவுட் ஃப்ரம் ஸ்ரீ அண்ட் மாப்ல லுக். பை பை.